பூதரதாம் அவேக்ஷ கிருஷ்ணேன தேக உத்வகனாய சேஷகா சோ வந்து இந்திரனுடைய ஸ்பீச்சு இந்த காரியத்துல வந்து குருணி காரியே ஆத்மசமம் நியோக்ஷிய என் நான் வந்து ஒரு வேலையில ஈடுபட்டுண்டா எப்படியோ அந்த மாதிரி அஹ் ஆத்மசமமான இருக்கின்ற ஒன்ன வந்து இதுல வந்து ஈடுபடுத்துறேன் ஏன் அப்படின்னா உன்னுடைய சாரம் அவைமி உன்னுடைய சாரம் என்ன வாட் இஸ் வாட்இ வாட் இஸ் எ கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னுட்டு பேரலையும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துன்னுட்டும் கிருஷ்ணேன தேக உத்வகனாய சேஷகா வியாதிஷதே எதை பார்த்துட்டு அப்படின்னா பூதரதாம் அவைக்ஷி அந்த சேஷ ஆதிசேஷனானது இந்த பூமியை தாங்கறத பார்த்துட்டு தான் கிருஷ்ணர் வந்து தான் தனக்கு படுக்கையா அது ஆக்கின்றார் அப்படின்னு இந்திரன் வந்து ஃபர்தரா வந்து மன்மத்தனுடைய கேப்பபிலிட்டி அண்ட் அந்த மாதிரி ஒரு புரோதாகமா பேசினாத்தான் ஒரு பிரித்தியனுக்கு வந்து ஒரு காரியத்துல ஈடுபாடுங்கிறது வருங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டினியூ பண்றான் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஆசம்சதா பானகதின் விருஷாங்கே காரியம் துவயா ந கல்பம் நிபோத எக்ஞாம் எக்ஞாம்ச புஜாம் இதானி உச்சைஸ்தராம் ஈப்சித்தம் அர்த்தம் அத்திர இங்க வந்து இந்த ஸ்தராங்கிற இடத்துல சில புக்கு மல்லிநாதர் புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சைகி த்விஷாம் ஈப்சித்தம் ஏதேவ அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு அது வந்து நன்னா இருக்குன்னு தோன்றது பார்ப்போம் இதுபடியும் பார்ப்போம் ஆசம்சதா பானகதின் விஷாங்கே காரியம் துவயா பிரதிபன்ன கல்பம் நிகோத யஜாம்ச புஜாம் இதானி உச்சைஸ்தராம் ஈப்சிதம் அர்த்தம் அத்த சோ அத்த அப்படின்னா அத்த அஸ்மின் விஷாங்க விஷய விஷாங்க அப்படின்னாலே ரிஷபத்தை தன்னுடைய அங்கம்னா குரோடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அங்கம்னா சின்னம் இந்த இடத்துல வந்து இவர் துவஜம்ங்கிற அர்த்தத்துல கொடுத்துருக்காரு சோ விருஷாங்கம் அப்படிங்கிறது விருஷபத்த துவஜத்துல வச்சுட்டு இருக்கிற அந்த இவர அந்த விஷாங்க விஷய என்ன அப்படின்னா விஷாங்கே பானகத்தின் ஆசம்சதா அதாவது முன்னாடி வந்து பத்தாவது ஸ்லோகத்துல சொல்றோம் பினாக்கபானேகே அவரை கூட சுத்தியும் அகம் கருவோமின்னு சொல்றான் இல்லையா அந்த விஷாங்கே பானகத்தையும் ஆசம்சதா அந்த சிவன் சிவபிரானிடத்திலே பானத்தை விட்டுட்டு அவரையே ஒரு ஒரு செகண்ட கதிகலக்கும்படி செய்யறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு சோ அந்த மாதிரி காரியம் நக காரியம் துவயா பிரதிபன்ன கல்பம் சோ நக கா பிரதிபன்ன கல்பம் காரியம் துவயா உத்தம் துவயா ஆசம்சதா சோ வந்து உன்னால் கூறப்பட்டதான என்ன அப்படின்னா நாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதை நீ சொல்லிட்ட நாங்க எதுக்காக ஒன்னு கூப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரனுக்கும் பார்வதி ரெண்டு சக்தியிலேருந்து வரப்போற அந்த சுப்பிரமணிய சுவாமி தான் தாரகாசுரனை வதம் பண்ணி தேவர்களான எங்களை வந்து காப்பாத்தனும் அவனுடைய ஒரு டார்ச்சர்ல இருந்து அப்படின்னு நாங்க வந்து கல்பனம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கல்பிச்ச விஷயத்துக்கோசரம் தான் உன்ன கூப்பிட்டோம் உன்ன கூப்பிட்டு என்ன விஷயம்னு நாங்க இன்னும் சொல்லல அதுக்கு முன்னாடியே யூ நீயே வந்து சொன்ன என்ன அப்படின்னா ஹரசியாபி வினாக்கபானேகே தைரிய சுத்தி இவரு பரமேஸ்வரனுடைய வினாக்கத்தை தன்னுடைய கையில வச்சுருக்கிற அந்த பரமேஸ்வரனுடைய தைரிய சுத்திய கூட நான் பண்ணுவேன்னு நீ நீ ஒப்புத்துண்ட அப்படிப்பட்ட உன்னால என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நிபோத யாசபுஜா இது உச்சைஸ்தராம் ஈப்சித்தம் அர்த்தம் சோ நிபோத அப்படின்னா ஜானி தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா புஜாம் அப்படிங்கிறது தேவானாம் அர்த்தம் அதாவது யஜ்ஸ்ய அம்ச யாசாசம் தம் யஜாசம் புஞ்சதி இது புஜா தேஷாம் யஜ்யாம்ச பூஜா யஜ்நத்தினுடைய அம்சம்தான் அதாவது யாகத்துல போடுற அக்னியில போட போற அந்த ஹவிசோ அந்த வாட் எவர் இஸ் ஆஃபரிங் அந்த ஆப்லேஷன் என்னவோ அது வந்து தேவர்களுக்கு போய் சேர்றதுனால அவளுக்கு எக்னிய புக்குன்னு பேரு சோ எக்னிய புஜாம் அப்படின்னா தேவானா அவளுக்கு வந்து என்ன அவளுடைய உச்சைஸ்தராம் ஈப்சித்தம் அர்த்த அர்த்தம் அத்திர அவளுக்கு ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு காரியமானது இங்க இங்க என்ன காரியம் அத்திர அப்படின்னா இங்க வந்து பரமேஸ்வர விஷயே சரியா சோ வந்து இந்த உச்சைஸ்தராம் அப்படிங்கிறது ஈப்சித்தம் போறது ஆனா வந்து உச்சை ஸ்தராம் வராது இங்க வந்து இன்னொரு பாட்டம் என்ன அப்படின்னா உச்சைர் த்விஷாம் போட்டிருக்கா உச்சைர் த்விஷாம்ங்கிறது உங்களுக்கு யக்ஞாம்ச புஜாமுக்கு அப்ஜெக்டிவா எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட தேவர்களினுடைய அப்படின்னா எந்த தேவர்களுக்கு அந்த எதிரி உச்சமான எதிரிகள் இருக்காளோ அப்படி இருக்கிற தேவர்களினுடைய புரியுதா உங்களுக்கு சோ வந்து என்ன அப்படின்னா சோ ரிஷாங்கே சிவபிரணா பிராணிடத்தில் பானகதீம் அந்த வந்து பானத்தை போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஆசம்சதா கூறுகின்ற காரியமானது பிரதிபன்ன கல்பம் அதாவது அக்செப்ட் பண்ணப்பட்டது போலதான் நாங்க என்ன நினைச்சுட்டோமோ அத நீ வந்து நீயா சொல் சொல்லிட்ட சோ நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சொன்னதுனால யூ ஹவ் ஆல்ரெடி அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் இல்லையா சோ அப்படி இருக்கிற இதானியும் இப்போ ஏததேவ இதையே தான் உச்சைஹி த்விஷாம் உச்சைஹி த்விஷாம் யஜ்ஞாம்ச புஜாம் சோ பெரிய ரொம்ப பலம் மிகுந்த சத்ருக்களை உடைய அந்த யஜ்ஞத்தினுடைய ஒரு பாகத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த தேவர்களினுடைய ஈப்சிதம் நிபோத அந்த அவ என்ன விரும்புறாங்கிறது தெரிஞ்சுக்கணும் வித்தவுட் அவர் டிசையர் யூ ஆல்ரெடி அக்ரீடு தட் இதெல்லாம் தான் அதாவது நம்ம சொல்ல மாட்டோமா ஒருத்தர் வந்து கேக்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தான் எனக்கு தெரியும் இந்த புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் இந்த புக்கை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இந்த பொருள்லாம் என்கிட்ட இருக்கு இந்த பொருள்ல எது வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சில பேர் சொல்லுவான் சோ வந்து மன்மத்தன் வந்து அந்த மாதிரி என் என்னால இதெல்லாம் முடியும் வாட் வாட் இஸ் மை கெப்பாசிட்டி அப்படிங்கிறத முதல்ல சில பேர் சொல்லிடுவா சில பேர் வந்து இருந்து பாக்கலாம் அவ என்னதான் கேக்குறா அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளை பண்ணலாம்னு ரெண்டாவது இருப்பா மன்மதன் வந்து முதல்ல வந்து தன்னால என்ன முடியும் தன்னுடைய லிமிட் என்ன தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லிமிட் என்ன அப்படிங்கறத முதல்லயே வந்து அவன் வந்து சொல்லிட்டான் சோ அத வந்து இந்திரன் நீ வந்து பாஷாங்கே பானகத்தையும் ஆசம்சத்தா துவயா அந்த அப்படிப்பட்ட சிவபிரான் கிட்ட பானகத்தையும்னா பானசிய பிரவருத்தி நடத்தும் உன்னுடைய பானத்தனுடைய பிரவருத்தியை முடியும் அப்படின்னு துவயா ஆசம்சத்தா துவயா சொல்ல உன்னால் நக காரியம் பிரதின கல்பம் எங்களுடைய ஒரு காரியமானது ஆல்மோஸ்ட் புரிஞ்சுண்டது போல புரியுறதா நாங்க மனசுல நீ அப்படியே புரிஞ்சுண்டு சொல்ற மாதிரி நிபோத புஜாம் இதானி இப்போ உச்சைஸ்தராம் புஜாம் உச்சை த்விஷாம் சோ உச்சை த்விஷாம் ஈப்சிதம் அர்த்த அர்த்தம் அத்த நிபோத சோ எக்ஞாம்ச புஜாம் அப்படிங்கிறதுக்கு உச்சை த்விஷாம் ரொம்ப பெரிய எதிரிகளை உடைய அந்த தேவர்களினுடைய விருப்ப விருப்பத்துக்கு உட்பட்ட அர்த்தம் அப்படிங்கறது விஷயம் அத்த இந்த விஷாங்கே விஷாங்க விஷயே நிபோத ஜானகி நாங்க எதுல வந்து ஈடு விதை பத்தி பேச வரப்போறோம் அப்படின்னா இதுதான் பேசுறோம் பட் நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே நீ ஆல்ரெடி ஆர் கமிட்டட் சோ வந்து ஓரளவுக்கு எங்களுக்கும் கிளியர் ஆயிடுது தட் யூ ஆர் கேபபிள் இனஃப் டு புல்ஃபில் அவர் புரியா ஸ்லோகார்த்தம் கிளியரா இருக்கா இருக்கா காமாட்சி மன் யோக பிராயேண அங்கீகிருத்த ஏவ சோ பத்தாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கான் மண்மதனே புரியாம் ஹரஸ்யா பி தைரிய தைரியசுத்தின் குரியாம் சோ வந்து பினாக்கத்தை கையில இருக்கிற பரமேஸ்வரனுடைய தைரியத்தை கூட குறைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு இதி வதத்தா துவையா இவ்வாறு சொன்ன உன்னால் மண்யோக என்னுடைய ஒரு நான் இப்போ சொல்ல போற ஒரு ஒரு ஒர்க்கு நான் உன்னை ஒரு விஷயத்துல ஈடுபடுத்த போறேன் இல்லையா அது பிராயேன அங்கீகிருத்தகா வந்து ஒர்க்கு முன்னாடியே ஐ கேன் டூ திஸ் நீ சொல்லிட்டதுனால யூவில் யூவில் அக்ரீட் த ஒர்க் அப்படிங்கறத புரிஞ்சுணுட்டான் ஆசம்சதா இது பானகதீம் ஆசம்சதா துவயா நக காரியம் கல்பம் விருஷாங்கே வஜே இத வந்து தன்னுடைய துவஜத்துல வச்சுருக்கிற அந்த பரமேஸ்வரே அவரிடத்தில் பானகதிம் அப்படின்னா பானசிய கதி பானத்தினுடைய கதி கத்தினா பிரவிற்த்தி அந்த பானத்தை போடுவது என்பதை ஆசம்சதா அப்படின்னா ஈஷத் புருவதா கொஞ்சமாக சொன்னேன் அதாவது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னா பட் இத கூட பண்ணுவேன்னு ஒரு ஸ்லைட்டா யூ ஹேட் ஆல்ரெடி இண்டிகேட்டட் இல்லையா சோ ஈஷத் குருவதா ஈஷத் வச்சனம் அத்த ததேவ தேவ காரியம் இது நிச்சயா பாவா சோ வந்து அவன் ஏன் வந்து ஈஷத் வச்சனம் அப்படின்னா இண்டிகேட் பண்ணா இது பண்ணிடுவேன் இது நான் டெஃபரட்டா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அவன் ஹரஸ்யாபி பினாகபாணேகே ஹரஸ்யாபி தைரியச்சு குறியாம் அப்படின்னு ஒரு ஈஷத் வச்சனம் தான் சொன்னான் ஏன் அப்படின்னா ததேவ தேவ காரியம் இது நிச்சயாபாவாது அவனுக்கு தெரியாது இல்லையா தட் இஸ் த ஒர்க் ஆஃப் த பிளான் ஆஃப் த தேவாசன் அவனுக்கு தெரியாது இல்லையா மேலும் என்ன அப்படின்னா ஷம்சு ஸ்துதவ் இது தாத்தோகோ ஆங் பூர்வசிய சத்ரு அந்தம் இதம் ரூபம் சோ வந்து இங்க வந்து இந்த சம்சுங்கிறது பலவிதமான ஃபார்ம் இருக்கு சம்சு இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா ஷம்ஸ் தாத்தோகோ ஆங் பூர்வசிய ஆங்ங்கிற உபசர்க்கம் இருக்கு சத்ரு அந்த ஆஹ் ஆஷம்சதான்னு இருக்கு இல்லையா ஆஷம்சதாங்கிறது உங்களுக்கு திருப்தியா விபக்தியில இருக்கு துவயா ஆசம்சதா சரியா நது ஆங் சசி இச்சாயாம் வித்தியசிய தாத்தோகோ தசிய ஆத்மனே இங்க வந்து ஆங் சசி இச்சாயாம்ங்கிற அர்த்தத்துல ஒரு தாத்து இருக்கு அந்த அர்த்தத்துல இல்ல ஏன்னா வந்து அதுல ஆத்மநேபம் பதம்னா உங்களுக்கு சான சுந்தரம் சோ வந்து இங்க சத்ரு எதோப்தம் தேவேன இது வந்து ஆசம்சே சாத் இதி இது ஸ்துதவே சாஸ்தி சாசனே சோ வந்து என்ன அப்படின்னா இச்சா ஆம் ஆசம் சார் இச்சாங்கிற அர்த்தத்தில் ஆசம்சத்தேன் பிரயோகம் அப்புறம் ஸ்தூத்தௌர் ஷம்சீன் பிரயோகம் ஹிம்சா அதாவது சசத்தின்னு ஹிம்சார்த்தத்துல சசத்தீன்னு ரூபம் வரும் அதுக்கப்புறம் இச்சாயாம் அப்படிங்கிறது இச்சாயாம் இச்சார்த்தத்துல வரும் சாசனே சாஸ்தி இது வந்து தேவேனன்னு போட்டிருக்கார் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்னன்னா டெக்ஸ்ட் பேரு தெய்வம்னு பேரு எழுதினவர் பேர் தேவன்னு பேரு சரியா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ரியும் இருக்கு இதுல பேசிக்கலி எதை பத்தி அப்படின்னா ஒரே விதமான தாத்துக்கள் இதுல வந்து தாத்து விற்பி ஒரே ஒரே விதமான தாத்துக்கள் தாத்து ரூ ஃபார்ம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பூ பூனா ஒண்ணு ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இன்னொரு பூ வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது இல்லையா சோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி தாத்துக்கள் எல்லாம் எடுத்து வந்து டீல் பண்ணிருக்காரு இவர் இந்த ஆஹ் எழுதினவர் பேரு இதுக்கு வந்து ஸ்ரீ அவர் வந்து ஒரு வியாக்கியானம் வியாக்கியான பேருலருக்குமா ஆஹ் இருக்கணும் இத வந்து இது பண்ணி போட்டிருக்கவர் கணபதி சாஸ்திரி வந்து சம்சோதிதான் ஒரு லகு டிப்பன்யாச்சம்யோஜிதம் இந்த டெக்ஸ்ட் வந்து அவைலபிள் அதுல வந்து இந்த மாதிரி பிரிச்சு 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 ஒன்னொன்னு போட்டிருக்கேன் சரியா எந்தெந்த அர்த்தத்துல தெய்வம்னு பேரு டெக்ஸ்ட் பேரு அதான் சரியா அது என்னன்னு பாத்துக்கோங்க நீங்க அதுதான் அதுதான் அந்த டெக்ஸ்ட்ல எதோக்தம் தேவேன அப்படின்னா தேவருங்கிறவர் எழுதி எழுதிருக்கார் டெக்ஸ்ட் பேர் தெய்வம் இது யா பவதா நக காரியம் ஹரவசீகரண ரூபம் பிரயோஜனம் பிரதிபன்ன கல்பம் அங்கீகிருத்த பிராயம் நது சர்வதா ஏவ அங்கீகிருத்தம் அஸ்மாபி அனுரக்துவாது சோ வந்து என்ன அப்படின்னா யா அப்படின்னா பவதா உன்னால் நக காரியம் எங்களுடைய காரியம் அவளுடைய காரியம் என்ன அப்படின்னா ஹர வசீகரண ரூபம் பிரயோஜனம் ஹரண வந்து வசீகரணம் பண்ணணும் அதாவது அவர் வந்து பர்யங்க கிரந்தி சங்கீத அந்த பிராண விபரத அவரோத விபரத சகல ஜருத்தேந்திர ஆத்மனி ஆத்மானம் ஏவ விபகத கரணம் பசியதாக தத்துவ திருஷ்டியா இல்லையா சோ அந்த மாதிரி தன்னுடைய மங்கள மங்களஸ்லோகம் தன்னை தன்னக்குள்ளேயே அவர் வந்து ஒரு ஆத்மனி ஆத்மானம் அந்த மாதிரி ஒரு ஆத்மபாவத்துல லயிச்சுண்டு அவர் வந்து இதுல இருக்க ஒரு இந்த அவஸ்தையில இருக்கார் அப்படிப்பட்ட நக காரியம் அப்படிங்கிறது அந்த ஹர வசீகரண ரூபம் அந்த பரமேஸ்வரன வசீகரண ரூபமான பிரயோஜனம் பிரதிபன்ன கல்பம் அங் அங்கீகிருத்த பிராயம் அது வந்து மோஸ்ட்லி அங்கீகாரம் பண்ணப்பட்ட நது சர்வதா ஏவ அங்கீகிருத்தம் சோ வந்து என்ன ஏன் நான் சர்வதா ஏவ அங்கீகிருத்தம் அப்படின்னா அஸ்மாவிகி அழுத்தத்வாது நாங்க வந்து நாங்க வந்து உனக்கு சொல்லலை அதனால யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்லி அக்ரி டு த ஒர்க் பட் நீ வந்து ஒரு பிராயக கொஞ்சம் வந்து ஒரு லேசம் வந்து ட்ரேஸ் முன்னாடியே சொன்னதுனால ஈஷத் உன்னால ஈஷத் வச்சனாது என்ன அப்படின்னா உன்னால வந்து எங்க நாங்க நினைக்கப்படுற அந்த அறிவசீகரண ரூபம் அறவசீகரண ரூபம் காரியமானது பிராயக அங்கீகாரம் அங்கீகிருத பிராயம் நது சர்வதாய அங்கீகிருதம் யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்லி அக்ரீடு ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அஸ்மாபி அணு தத்துவத்தை நாங்க ஒன்னும் அதை சொல்லல ஏவ ஆக நிபோத இத்தியாதினா அதனாலதான் ஜானிஹி நிபோத அப்படின்னா அறிந்து கொள்ள இருக்கும் புத்த அவபோதனை வந்து உங்களுக்கு வந்து அறிந்துக்கோ தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா இதுதான் பிகாஸ் அவன் சொன்னாலும் இவ அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும் இல்லையா அதனால நிபோத இத்தியாதினா யஜாம்ச புஜாம் இதானி உச்சைஸ்தராம் ஈப்சித்தம்னு வராது ஏன்னா வந்து ஈப்சிதா தரா ஒத்தாது சோ வந்து திஷாம் எடுத்துன்றால் நம்ம வரும் இவர் சொல்ற கமெண்ட்ரிய படிச்சுட்டு பட் அர்த்தம் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் யக்ஞாம்ச புஜாம் இதானி உச்சைஸ்தராம் ஈப்சித்தம் அர்த்தம் அத்த நிபோத சோ வந்து அனேன தாரகாசுர நிமித்த யக்ஞ விப்ளவ நிவத்தியர்த்தக அயம் பிரயாச இது சூச்சிதம் சோ வந்து யக்ஞாம்ச புஜாம் யக்ஞாம்ச புஜாம் அப்படின்னா தேவானாம் இதானி இப்பொழுது உச்சைஸ்தராம் ஈப்சித்தம்னா ரொம்ப பெரிய விருப்பம் அப்படின்னா வராது அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அத்திர நிபோத அதை அறிந்து கொள் ஜானி அனேன இது சொல்றதுனால என்ன அப்படின்னா தாரகாசுர நிமித்த யக்ஞ விப்ளவ நிவத்தியர்த்த அயம் சோ வந்து என்ன அப்படின்னா தாரகாசுரன் நிமித்தமான அந்த யக்ஞ விப்ளவம் அப்படின்னா ராட்சசாள் வந்து முதல்ல வந்து தேவர்களை அட்டாக் பண்ணணும்னா என்ன பண்ணுவா அப்படின்னா பிராமணால வந்து இது பண்ணுவா ட்ரபுள் பண்ணுவா ஏன் அப்படின்னா அவால யாகம் பண்ண பண்ண விட மாட்டான் அவ யாகம் பண்ண பண்ணதான் தேவர்களுக்கு பலம் சோ அந்த மாதிரி தார அதனால்தான் யஜ்யாம்ச புஜாம்னு போட்டிருக்கா தாரகாசுர நிமித்த யஜ்ய விப்ளவம் விப்ளவம்னா ஒரு ட்ரபுள் ஒரு ஒரு உபத்ரவம் அந்த அந்த நிவர்த்தியர்த்தம் அயம் பிரயாசக சோ அந்த அந்த யஜ்யங்களுக்கு அவன் அவனால வரக்கூடிய அந்த உபதிரவங்களை தான் அயம் பிரயாச பிரய பிரயாசம் நாம பிரயத்னா இது சூச்சிதம் அதேவ ஆக இதானீம் இது பிரவருத்த தாரகாசுர உபதிரவே அஸ்மின் காலே இதானீம் இப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னா தாரகாசுரனுடைய உபதிரவம் இருந்த இந்த காலத்தில் தருணத்தில் உச்சைஸ்தராம் ஈப்சா விசேஷனம் சோ வந்து ஈப்சாக்கு விசேஷனம் ஈப்சான்னு போட்டிருந்தா உச்சை தரான்னு எடுத்துருக்கலாம் ஈப்சி தம்னு போட்டிருக்க சோ சாதிசயம் ஈப்சித்தம் இத்தியர்த்தக ரொம்ப அதிசயமான ஒரு ஆசை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் பட் வந்து நம்ம வந்து வி வில் டேக் இட் ஆஸ் ஏன்னா ரெண்டு மூணு புக்குல அவ வந்து இதுதான் போட்டிருக்கான் உச்சை துவிஷாம் தான் போட்டிருக்கான் சரியா அர்த்தம் பிரயோஜனம் அத்த விஷாங்கே விஷயே நிபோத ஜானிகி சோ அர்த்தம் அப்படின்னா பிரயோஜனம் ஆஹ் சோ புது அவகமனே இது தாத்தோர் லோட்டி ரூபம் சோ லோட் ரூபம் இது சர்வதா சர்வ விஷயானாம் ஈப்சிதானாம் அஸ்மாக்கம் சாதக சோ அர்த்தம்னா பிரயோஜனம் அத்த அப்படின்னா விஷாங்கே சோ அர்த்தம்னு போட்டிருக்காரு இல்லையா ஸ்லோகத்துல அந்த அர்த்தம்னா என்னன்னா பிரயோஜனம் அத்த அப்படிங்கிறது விஷாங்க விஷயே அந்த பரமேஸ்வரனுடைய விஷயத்தில் நிபோத ஜானீனி புத்து அவகமனே இது தாத்தோர் லோட்டி ரூபம் சர்வதா சர்வ விஷயானாம் ஈப்சிதானாம் துவமேவ சாதக சர்வதா எப்பொழுதும் சர்வ விஷயானாம் எல்லா விஷயங்களினுடைய ஈப்சிதானாம் அஸ்மாக்கம் துவமேவ சோ விரும்ப நாங்க விரும்புகின்ற எல்லா விஷயத்துக்கும் துவமேவ சாதக நீதான் சாதக டூலா இருக்க இதானி அத்தியந்தம் ஈப்சித்தோ அர்த்தகா பரமேஸ்வர விஷயா இது அவகச்சா இது அர்த்தம் அதாவது எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் சாதகன் அப்படின்னா அப்ப என்ன தேவ இந்திரன் எல்லாம் ஒண்ணும் வாய்ஸே இல்லையா பவரே இல்லையானா இந்த மாதிரி தபஸ்ல ஈடுபட்டு இருக்கவாளனுடைய தபை வந்து கலைக்கிறதுக்கு யாரா முடியும்னா ஒன்னு மாதிரி மன்மதன் விஸ்வாமித்திர பண்ண மாதிரி சரியா அதுலயும் இப்போ யார வந்து நம்ம அட்டாக் பண்றோம் அப்படின்னா இதானி அத்தியந்தம் ஈப்சித்தோ அர்த்த பரமேஸ்வர விஷயகா இத்தி அவகச்சா இத்தி அர்த்தம் ஈப்சித்தம் அர்த்தம் எது அப்படின்னா இந்த பரமேஸ்வர சம்பந்தமான அவருடைய தபஸ்ல இருந்து அவரை வெள்ளை கொண்டு வந்து அவர் வந்து பார்வதியை பார்த்துட்டும் அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி சுப்பிரமணிய சுவாமி பிறந்து தாரகாசுரனை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஈப்சித்த அர்த்தம் இதுல வந்து நீங்க வந்து உச்சயர் விஷாம் புஜாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு பெரிய அஹ் எதிரிகளை உடைய யக்ஞாம்ச புஜாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட எதிரிகளோட இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுக்கு வந்து அந்த எக்னியத்திலேந்து வர அம்சத்தை புஜிக்கிற எங்களுக்கு இப்போ வந்து ஒரு கஷ்டம்ங்கிறது வருது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அந்த தியோசகம் புரியுதுதா உங்களுக்கு ஆஹ் சோ ஏதேன சம்பிரத்தி தேவானாம் விஷத்பி லுப்த யஜ பாகத்துவம் சூச்சியதே இதனால என்ன அப்படின்னா தேவர்களுடைய விஷத்பி எதிரிகளினால் லுப்த லுப்தய்ஞபாகத்வம் லுப்தம் அப்படின்னா லோபம் அவளுக்கு வந்து சேரவே இல்லை நுத்த யக்ஞபாகத்துவம் சுச்சதே யக்ஞபாகமும் போயிடுத்து யக்ஞபாகம் குறைய குறைய எங்களுக்கு சக்தியும் குறையும் அண்டு இதுக்கு யார நாங்க வந்து அடைக்கலம் புகுந்தோம் அப்படின்னா பிரம்மதேவர்கிட்ட போனோம் அவர் பரமேஸ்வரனை கை காட்டினார் பரமேஸ்வரனும் தப்பஸ் பண்ணிட்டு இருக்கார் இருந்து எழுப்புறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் சக்தி இல்லை யாரால முடியும் அப்படின்னா ஒன்னால முடியும் ஒன்னால ஏன் முடியும் அப்படின்னா அவர் எழுந்தார்னா உன் காமபான வசாத்து ஒரு செகண்ட் பார்வதியை பார்த்தா

அமிஹி வீரிய பிரபவம் ஹரசாய சேனான்யம் உஷந்தி தேவாக ஏக இஷு பிரம்மாங்கபூர் பிரம்மணி யோஜிதாத்மா சோ வந்து ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அமீ தேவாக அப்படின்னு கை காமிக்கிறான் இந்திரன் இங்க இருக்கிற தேவர்கள் என்ன அப்படின்னா ஜயாய ஹரஸ்ய வீரிய பிரபவம் ஜயாய சேனான்யம் உஷந்தி உஷந்தினா இச்சந்தி நடத்தும் விரும்புகின்றார்கள் அமி உஷந்தி இந்த தேவர்கள் இச்சந்தி என்ன அப்படின்னா இந்த ஹரசிய ஜயாய ஹரஸ்ய வீரிய பிரபவம் சேனான்யம் உஷந்தி இந்த ஹர ஜயாய வெற்றி பெறுவதற்கோசரம் ஹரசிய வீரிய பிரபவம் அந்த பரமேஸ்வரன் கிட்டேந்து வர ஒரு வீரிய ஒரு வீரியத்தினுடைய ஒரு எஃபெக்ட் ஒரு ஒளி ஒரு ஒரு சக்தி அதோட இருக்கின்ற ஒரு சேனான்யம் ஒரு சேனாபதியை அமீதேவாகி எல்லாருமே விரும்புறா அது எப்படி நடக்கும் அப்படின்னா சக சக பரமேஸ்வர த்து உன்னுடைய த்துனா தவ தவ ஏக இஷு இசுனா அம்பு அதனுடைய நிபாத்த ஆர்யக அதனால வீழ்த்தப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் மேலும் அவருக்கு என்ன அப்படின்னா பிரம்மாங்க பூகு பிரம்மணி யோஜித் பிரம்மாங்க பூகு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா பிரம்ம தேவர் யாருடைய புத்திரோ பிரம்ம தேவருக்கு யார்கிட்டேருந்து ஒரு உற்பத்தியோ அப்படி இருக்கிற பிரம்மாங்க பூகூ சக தேவஹ அரஹ பிரம்மணி ஆத்மா அதாவது நான் சொன்னேனே ஆத்மனி ஆத்மானம் ஏவ அஹ் பசியத்தகா வெப்பகத்தகரணம் பசியத்தகா தத்துவ திருஷ்டியா சனக்குள்ளே பிரம்மணி சதாசர்வகாலமும் அந்த அந்தராத்மாலே ஈடுபட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரனானவர் தது ஏக இசு நிபாத்த ஆர்யா உன்னுடைய ஒரு அம்புனால வீழ்த்தப்படுவார் வீழ்த்தப்படுவார்னா என்ன ஒரு செகண்ட் கண்ணை திறந்து கலங்கத்துக்கு உட்படுவார் அப்படிங்கறதான் ஸ்லோகார்த்தம் அது மாதிரி சொல்லி மேல மேல மன்மத்தனுக்கு ஒரு பிரோத் சாகனம் கொடுத்துட்டு இது நீதான் பண்ணணும்ன்ற மாதிரி கொண்டு விடுவான் சோ வந்து இது வந்து அண்மையம் பார்த்தேன்னா அமீ ஜெயாய ஜயாய வீரிய பிரபவம் சேனான்யம் உஷந்தி சோ அமீ இந்த தேவர்கள் ஜயாய வெற்றி பெறுவதற்காக ஹரஸ்ய பரமேஸ்வரனுடைய வீரிய பிரபவம் அந்த வீரியத்தனுடைய ஒரு 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 சக்தி அதோட இருக்கின்ற சேனான்யம் ஒரு சேனாபதியை உஷந்தி அப்படின்னா இச்சந்தி விரும்புகிறார்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யோஜ அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா பிரம்மாங்க பூகூ ஒரு அப்ஜெக்டிவ் பிரம்மணி யோஜிதாத்மா ரெண்டாவது அப்ஜெக்டிவ் இது ரெண்டும் சகாக்கு போறது சகபரமேஸ்வர பிரம்மாங்க பூகு அந்த பிரம்மதேவர் யாருடைய தனையனோ அப்படிப்பட்ட அவர் அதுக்கப்புறம் பிரம்மணி யோஜிதாத்மா அந்த அந்த பரபிரம்மன் அந்த அந்த இதிலே ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கிற அவர் ஏக ஈஷு நிபாத்தியா உன்னுடைய ஒரு அம்புனால ஒரு கலக்கத்துக்கு உட்படும் அப்படிங்கறதுதான் இதுல வந்து ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா ஹர விஷயம் அபிலாஷமே ஸ்புட்டையதி சோ ஏ எப்படி எதுக்காக ஹரனை வந்து ஆஹ் சூஸ் பண்ணும் எதுக்கு வந்து பரமேஸ்வரன் தான் இதுக்கு வந்து இது பண்ணுவார் அப்படிங்கறத முதல்ல சொல்றோம் அமிதி அமிதேவா தேவாகா ஜயாய ஹரசிய வீரிய பிரபாவம் சேனான்யம் உஷந்திஹி அமி தேவாகா இந்த தேவர்கள் ஏத் பிரசாத காங்ஷ காங்க அத்த காங்ஷய அத்திஷ்டந்த காங்கா அத்திஷ்டந்தா சோ வந்து அமி தேவாகா இந்த தேவர்கள் இந்த தேவர்கள்னா எப்படிப்பட்ட தேவர்கள் அப்படின்னா ஏ தேவாகா எந்த தேவர்கள் காங்ஷயா அத்த திஷ்டந்தி உன்னுடைய பிரசாதத்துக்கு நீ வந்து பிரசாதம் அப்படின்னா உன்னுடைய பிளஸிங்ஸ்ங்கிற அர்த்தம் இல்ல வெயிட்டிங் ஃபார் யுவர் எஸ் நான் பண்றேன் அப்படிங்கறதுக்கோசரம் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மன்மத்தன் வந்து ஒத்துக்க மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தேவர்கள் நீ தேவாகா இந்த தேவர்கள் அப்படின்னா ஏ எந்த தேவர்கள் பிரசாத காங்க்ஷையா அத்திர திஷ்டந்தா நீ ஒத்துக்க மாட்டியோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இங்க நின்று கொண்டிருக்கின்ற தே தேவாகா ஜயாய தாரகாசுர விஜயாய ஜகத் ஜகதம்ஹர்த்து பரமேஸ்வரஸ்ய சோ ஜாய அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாரகாசுர ஜெயா எதுக்கு அவ என்ன இப்ப வந்து மன்மத்தன் வந்து பரமேஸ்வரனை வந்து இவா மன்மத்தனை அமிச்சு பரமேஸ்வரன் கண்ணை திறந்து பார்வதி பாட்டு பாக்குறதுனால இவாளுக்கு என்ன வெற்றி அப்படின்றது மோனம் பரமேஸ்வரனை வந்து இருந்து வெள்ள கொண்டு வர்த்தா இவாளினுடைய மோட்டிவ் மோட்டிவ் அது பட் அதுக்கப்புறம் மோட்டிவ் என்ன அப்படின்னா அவளுக்கு எதனால ஜெயம் வரப்போறது அப்படின்னா தாரகாசுர விஜயாய தாரகாசுரனை வெற்றி கொள்ளணும் அதுக்கு யாரு மூலபூத்தமா இருக்க போறாருன்னா பரமேஸ்வரர் ஹரசிய அப்படிங்கிறது ஜெகத் சம்ஹர்த்து அரண் போட்டார் போடல ஹரசிய ஹரசிய ஜெகத் சமூகத்துரும் பரமேஸ்வரர் பர பரமேஸ்வரஸ்ய உலகத்தினுடைய சம்ஹர்த்தாவா இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய அனேன தத் சுதசிய சத்ரு நிகிரக சாமர்த்தியம் தோன்ியதே சோ ஜகத்துக்கே கர்த்தா சம்ஹர்த்தா அவர்தான் அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும் தாய் பதினாறு அடினா முப்பத்தி ரெண்டு அடின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி ஜகத் சமூகத்து பரமேஸ்வரஸ்யன்னு சொல்லும்பொழுது அனேன அந்த வார்த்தையினால ஹரசிய அப்படிங்கிற ஒரு பதத்தினால தத் சுதசிய அந்த பரமேஸ்வரஸ்ய சுதசிய சத்ரு நிகிரக சாமர்த்தியம் தோன்யதே ஹி இஸ் கேபபிள் ஆஃப் கண்ட்ரோலிங் ஆர் டிஃபீட்டிங் துரியுறதா வீரிய பிரபவம் வீரியாத்து ரேதசக பிரபவ உத்பவம் சேனான்யம் சேனாநாயகம் உஷந்தி இச்சந்தி வீரிய பிரபவம்னா என்ன அவருடைய ஒரு வீரியாத்து ரேதசக அதனுடைய ஒரு பிரபவ அப்படின்னா உத்பவ அந்த வெளிவரதுனால எஸ்ய தம் சேனான்யம் அந்த சேனாநாயகம் சேனாபதியை உஷந்தி தேவாகா இச்சந்தி சரியா இருக்கா வசுகாந்தி தாத்துற ஒரு இங்க வந்து சம்பிரசாரணம் உங்களுக்கு வந்து உஷ்ணா இருக்கு சரியா உங்களுக்கு வஷுங்கிறது வஷ்ய தாத்து வஷ்டி உஷ்டஹா உஷந்தின்னு ரூபம் வரும் இந்த ஒரு சூத்திரத்தினால அதுக்கப்புறம் அசிய அர்த்தசிய பூர்வோ பூர்வோக்தம் அர்த்தம் பிரதி பிரதி பிரத்யுத் பிரத்யுப உபபாதகத்துவம் தியோதயத்தும் ஈ சப்தக சோ வந்து இங்க ஸ்லோகத்துல வந்து அமீகி அமீகி தேவாகா அமீகி வீரிய பிரபவம் ஹரஸ்யா இருக்கு இல்லையா சேனான்யம் உஷந்திஹி இப்படிப்பட்ட ஒரு சேனாபதியை அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லவா அப்படின்னு அஸ்ய அர்த்தசிய பூர்வோக்தம் அர்த்தம் முன்னாடி சொன்னப்பட்ட விஷயத்ததான் பிரதி உப பிரத் அஹ் பூர்வ பூர்வோக்தம் அர்த்தம் பிரத்யு பிரதி உபபாதகத்துவம் தியோதயத்தும் அப்படின்னா திருப்பியும் அதையே ரீட்ரேட் பண்றான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கிறது இந்த ஈ சப்தஹா அதுக்கப்புறம் அத்திர கிம் மயா கர்த்தவியம் இத்தியாக சோ இதுல நான் என்ன பண்ணனும் அரணை வந்து இது பண்ணனும் ஆஹ் இதுல என்னுடைய ஒர்க் என்னன்னு ஒரு கேள்வி நிக்கணும்ல மன்மத்தனுக்கு அத அவரை எக்ஸ்பிளைன் பண்ணனும் இல்லையா அத்தை கிம் மயா கர்த்தவ்யம் இத்யாக சகஜ சுவதேக இஷு நிபாத்த ஆர்ய ஆர்யகா இது அதாவது பரமேஸ்வரன் கிட்டேந்து வரப்போற அந்த வீரிய பிரபவம் தான் தேவானாம் பவதி அப்படின்னு ஆயாச்சு பிரபவம் அவர்கிட்டே இருந்து வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் கேட்பான் இல்லையா அதுக்குதான் அடுத்த வரி போடுறார் சுவத் ஏக இசு இது சஹ அப்படிங்கிறது ஹரஹ ச சப்தேன அஸ்ய சித்த ஆகர்ஷணம் அந்யை அசக்கியம் இது தியோத்தியதே சோ வந்து என்ன அப்படின்னா சச்ச அப்படின்னு சொல்லும்போது சச்சு ஏக ஏக நீ நிபாத்த ஆர்யா சோ உன்னுடைய ஒரு அம்புல அம்புனால அவர் அவர் வந்து தன்னுடைய அந்த தபஸ்ல இருந்து வெளில வர போறார் வர்றதுக்கு உனக்கு வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுல சச்ச அப்படிங்கிற சப்தம் என்ன அப்படின்னா ச சப்தேன சங்கிற ஒரு சப்தத்தினால சித்த அஸ்ய அசிய சித்த ஆகர்ஷணம் அவருடைய ஒரு சித்தம் மனதை கவரக்கூடிய ஆர் மனதை ஒரு செகண்ட் தடுமாறப்படுத்தக்கூடியது கூடிய அந்த ஒரு விஷயமானது அந்நைகி அசக்கியம் இது வேற யாராலையும் பண்ண முடியாது சோபி இத்தியர்த்தா அவரும் கூட என்ன அப்படின்னா துவது ஏக இசு நிபாத்தியா துவயா ஏகசை இசோகோ நிபாதேன நிபதனேன ஆரியக ஹர்த்தும் சக்கியா சோத் ஏக இஷு நிபாத்த ஹாரியகனா என்ன அப்படின்னா துவயா ஏகசிய ஒரு இசோகோ ஒரு அம்புனுடைய நிபாத்தேன செலுத்துவதினால் நிபதனேன ஹார்யா ஹர்த்தும் சக்கியா அவரை ஒரு செகண்ட் தடுமாற வைக்கலாம் அது யாரால முடியும் அப்படின்னா உன்னாலதான் முடியும் எப்படி முடியும் அப்படின்னா உன்னுடைய ஒரு அம்ப செலுத்தினா போதும் ஏக ஏகசப்தேன துவயா சுகரோயம் அர்த்தகா இது யோத்தியதே நீ ஒரு பதினஞ்சு அம்பு விடு அப்பதான் அவர் எழுந்து பாருங்கிறது இல்ல ஏகசப்தேன ஒரு ஏக செய்வ அப்படிங்கறதுல ஏக இஷு அப்படிங்கிறதுனால ஏகசப்தேன அப்படின்னா துவயா சுகரோயம் அர்த்தகா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு சுகரஹா அப்படின்னா யூஆர் யூ கேன் அக்கம் ஒன்னால இருந்து இந்த ஒர்க்கை வந்து ஈஸியா முடிக்க முடியும் புரியல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரஸ்ய விசேஷம் என்னங்க என்ன அப்படின்னா இங்க அந்த சப்தம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரம்மாங்க பூ இது பிரம்மா சகல ஜகன் நிர்மாண கர்மடோ விதி ஏவ அங்கபூஹு தனையகா எஸ்ய சக ததா சோ பிரம்மாங்க பூகூ அதுக்கப்புறம் வந்து பிரம்மணி யோஜிதாத்மா இது ரெண்டுமே வந்து அந்த சகாக்கு அப்செக்டிவா போகுதுன்னு சொன்னேன் சோ இந்த பிரம்மாங்க பூகூன்னா என்ன அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிறவர் பிரம்மா பிரம்மதேவர் சகல ஜகன் நிர்மாண கர்மடகா கர்மடகனா குஷலகான்னு அர்த்தம் எல்லா ஜகத்து இந்த சகல ஜகத்தினுடைய நிர்மாணம்னு சிருஷ்டி செய்யறதுல குஷலகா திஹி அந்த பிரம்மா அவரே அங்கபூஹு அப்படின்னா தனையகா எஸ்ய யாருப்போ அவர் அதே மாதிரி என்ன என்ன அப்படின்னா ஸ்ருதி பிரசித் ஆஹ் பிரம்மா சகல ஜகன் நிர்மாண கர்மட்டோ விதி ஏவ அங்கபூகூ தனைய எஸ்ய சக ததா ஸ்ருதி ஸ்ருதி பிரசித்த அதாவது பிரம்மா அப்படிங்கிறது சகல ஜகன் நிர்மாண கர்த்தா விதி அங்கபூகுனா தனய எஸ்ய ச பிரமாங்கபூகூங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிரம்மாணாம் சத்யோஜாதாதி மந்திரான வேதங்களனுடைய அப்புறம் வேதாங்கங்களினுடைய அங்கம் பூஹு அப்படின்னா ஸ்தானம் யாரோ அதான் பரமேஸ்வரன் அப்படியும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இன்னொரு டெக்ஸ்ட்ல பார்த்தேன் நானு சோ இவர் நாராயண பண்டித்தர் போட்டிருக்கிறது பிரம்மா சகல ஜகன் நிர்மாண கர்மட்டோ விதிரேவ அங்கபூஹு தனைய எஸ்ய சததா ததா ஸ்ருதி பிரசித்த அயம் அர்த்தம் இது மேலும் என்ன எம்பசிஸ் ஃப்ரம் வேதத்திலும் சொல்லிருக்கு பக்ஷ்யதீஜ என்ன அப்படின்னா எம் ஆமனந்தி ஆத்மபுகோபி காரணம் நிதி யார் ஒருவர் ஆத்மபுவகா அப்படின்னா பிரம்மாவுக்குமே காரணபூதமாக இருக்கிற யாரு அப்படின்னா அது பரமேஸ்வர் புரியுறதா புராண புருஷே தஸ்மின் அந்நே பிரயாசாக நிரத்தகாக ஏவ இத்தியார்த்தகா இப்படிப்பட்ட புராண புருஷனுடைய ஒரு காரியத்துல அந்நே பிரயாசாக மற்ற ஒரு எஃபர்ட் எல்லாம் நிரர்த்தகாக இதெல்லாம் வந்து ஃபியூட்டை எக்ஸசைஸா போயிடும் நீ தான் இதை சாதிக்க முடியும் புனரபி இதானி மஸ்தி விசேஷ இத்தியாக பிரம்மணி யோஜிதாத்மா மேலும் என்ன அப்படின்னா ஒன்னு பூகு அவர் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிரம்மணி யோஜிதாத்மா இப்ப அவர் எப்படி இருக்கார் என்ன ஸ்திதி ஆஃப் பரமேஸ்வரன் அப்படின்னா பிரம்மணி பரமாத்மனி யோஜிதாத்மா ஏகீ பாவம் ஆபாதிதா ஆத்மா ஜீவாத்மா ஏன சக ததா சோ ஒரே அதாவது ஆத்மனி ஆத்மானம் ஏவ விபகதகரணம் பசியதகா தத்துவ திருஷ்டியா அந்த மாதிரி லைச்சுன் இருக்கார் அப்படிப்பட்ட பிரம்மணி பரமாத்மனி யோஜிதா ஏகீ பாவம் ஒரே பாவத்தோட இருந்துன்று இருக்கிற ஆத்மா ஜீவாத்மா ஏன சக அப்படி இருக்கின்ற அந்த சக பரமேஸ்வர சோ இந்த பிரம்மா பிரம்மாங்க பூகூ சக பிரம்மணி யோஜித்தாத்மா சக ரெண்டுமே ஜீவ ஜீவபர ஐக்கியம் அவகமிய ஸ்திதா அப்படியே ஜீவபர ஐக்கியத்துல இருக்கிற அந்த பரமேஸ்வரனானவர் ஆனவர் அப்படி இருக்கின்ற அவரை அனேன தபோவீரிய மகத்துவம் உத்தம் சோ இந்த மாதிரி அதாவது அவர் தபஸ் பண்ணும் போது எதை நினைச்சுன்னு தபஸ் பண்ணார்னா ஒண்ணுமே நினைக்கலையா சோ அந்த ஒண்ணுமே நினைக்காம தபஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி சோ அவர் வந்து அப்படியே அந்த ஜீவ பர ஐக்கியம் அவகம் அதுல லயிச்சு இருக்கிற அவர் அனேன என்ன அவருடைய தபோ வீரிய மகத்துவ சி இப்படிப்பட்ட தபோ வீரியத்துல ஈடுபட்டு இருக்கிற அவரை நீ கலைக்கணும் சி ஒன்னு ஒன்னால முடியும்னு சொல்றான் யார ஒன்னால முடியுமா இருந்தாலும் நீ அட்டாக் பண்ண போறவர் யாரு பரமேஸ்வரன் அவர் யாரு ஜகத் சம்பர்த்தா ஒண்ணு உன்னுண்ணு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தபோ வீரியம் வீரிய மகத்தான ஒரு தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற அவரை நீ வந்து வெளிக்கொண்டு வரலாம் எப்படி அப்படின்னா ஒரு இஷு ஏக இஷு நீ பாத்த ஆர்யா அதாவது மன்மத்தனுக்கு வந்து நீ ஒன்னால முடியுங்கிறது ஒரு சைடு அதே சமயத்துல த மேக்னிடியூட் ஆஃப் த ஒர்க் அதையும் காப்பேன் எவ்வளவு அதே சமயத்துல இஸ் நாட் கஷ்டம் தபோவீரிய மகத்துவம் முக்தம் தேனச்ச அந்நைகி அசாத்தியத்துவம் தியோத்தியதே இதனால என்ன அப்படின்னா ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது இதனால என்ன அப்படின்னா அந்யைகி வேற யாராலையும் இது வந்து சாதிக்க முடியாது முடிய முடியற காரியங்கிறது கிடையாது மதனேன சாத்தியத்துவம் தூ இது இத்தியத்திர உத்தம் சோ மதனேனா அப்ப மதனன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவன் வந்து என்னுடைய வஜ்ரா யுதம் இவ்வளவுதான் பா கபாசிட்டி யாராவது என்னோட சண்டை போட்டா நான் அடிக்கலாமே வழிய சர்வதோகாமி கிடையாது பன்னெண்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா அப்பம் சர்வதோகாமிச்ச சாதகம் ச நீ வந்து எல்லா இடத்துலயும் உன்னுடைய அம்புங்கிறது போகக்கூடியது நீ போகக்கூடியவன் அதனால நீ சாதக அப்படிங்கிறது முன்னாடி இதுல சொல்லியாச்சு சரியா இந்த மாதிரி ஒரு தபசுல ஈடுபட்டு போய் இப்ப வந்து இவர் வந்து இவ வந்து ஏன்ற ஏன் கலைக்கணும் பிரம்மா ஏன் சொல்லணும் அப்படின்னா உத்திலேயே சொல்லிட்டார் இப்ப போகாத அந்த கரெக்டான காலம் வரும் அந்த டைம்ல போ அப்படின்னு சொன்னான் பட் இவன் என்ன பண்ணா இவளால பொறுக்க முடியல உடனே போனதுனால மண்மத்தனம் மண்மத்தனை வந்து அவருக்கு கண்ண திறந்து பார்த்தாரே வழிய அப்படியே எரிச்சுட்டார் அந்த காலம் பொறுத்திருந்து போயிருந்தா அந்த அந்த ஒரு எபிசோடுங்கிறது நடந்து சுவாமீஹி வீரிய பிரபவம் ஹரச ஜயாய உஷந்தி முசந்தி தேவா சத் ஏகேஷு ஏக இஷு நிபாத்திய ஆரிய பிரம்மாங்க பூபூ பிரம்மணி யோதிதா இதோட சரியா